வணக்கம். செல்வகுமாரின் மாலை 6:30 ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2023 அக்டோபர் 4 புதன்கிழமை மாலை 6:30 ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு மற்றும் வானிலை அமைப்பில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மழைப்பொழிவு மிக விரைவிலே அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அது எப்பொழுது என்பதை இந்த அறிக்கையில் இறுதி வரை கேட்டு பயன்பெறுக. அதே போல் கிழக்கு காற்று மழை, வடகிழக்கு பருவமழை எல்லாம் தொடங்கி இருக்கிறது. இதெல்லாம் எப்பொழுது என்று கேட்டு முழுமையாக கேட்டு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி 11 சென்டிமீட்டர், 110 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கூடித்துறை 10 சென்டிமீட்டர். மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் அணைக்கடங்கு மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட தலைநகர் கன்னியாகுமரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர்விளை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு தலா 9 சென்டிமீட்டர். கன்னியாகுமரி மாவட்டம் கலியல் மற்றும் கன்னியாகுமரி கலியல் 8 சென்டிமீட்டர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தலைநகர் பகுதி மற்றும் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் 7 சென்டிமீட்டர். கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் மூங்கினாவிளை மற்றும் புத்தனணை கன்னியாகுமரி மாவட்டம் சுரளக்கோடு தக்கலை மற்றும் இதெல்லாம் 6 சென்டிமீட்டர். அடையாமடை கன்னியாகுமரி, சிவலோகம் கன்னியாகுமரி இதெல்லாம் 5 சென்டிமீட்டர். கன்னியாகுமரி சிற்றாறு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் இதெல்லாம் 4 சென்டிமீட்டர். பூதபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம், குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம், குருத்தங்கோடு கன்னியாகுமரி மாவட்டம், முக்கடல் கன்னியாகுமரி மாவட்டம், பேச்சுப்பாறை கன்னியாகுமரி மாவட்டம், திருப்பறை கன்னியாகுமரி மாவட்டம் இதெல்லாம் 4 சென்டிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், நேற்றைக்கு பேசுது சொன்னமாலேயே வடக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் அது அரக்கோணம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, பெரியாறு தேனி மாவட்டம் பெரியாறு இதெல்லாம் 3 சென்டிமீட்டர். மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல், கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம், மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம், கொரட்டூர் திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் தலைநகர் பகுதி திருவள்ளூர் 2 சென்டிமீட்டர், அம்பத்தூர் சென்னை மற்றும் ஆரல்வாய்மொழி கன்னியாகுமரி மாவட்டம், இலுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம், திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம், தென்காசி குண்டார் அணைக்கட்டு, மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், நேற்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் கூட 1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஆவடி திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் புடலெலாம் 1 சென்டிமீட்டர். இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் மழை தொடர்கிறது. ஆனால் நேற்றை விட தீவிரம் கம்மி தான். நேற்றைக்கு 13 சென்டிமீட்டர், நேற்றைக்கு கடந்த 24 மணி நேரத்தில் 10, இன்றைக்கு 8 குறையும்னு சொன்னோம், 8 தான் இருக்கும். நாளைக்கு ரிப்போர்ட்டில் பார்த்து தெரியும், 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும். அப்புறம் 1 சென்டிமீட்டர்லேருந்து 8 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மழைப்பொழிவு திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கு மழை. நம்ம காலையில் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். நேற்றைக்கே மனதில் பட்டது சொல்ல அறிவிக்க மறந்தேன் என்று சொன்னேன். அதே போல் இன்றைக்கு உறுதிபட மழை உண்டுன்னு சொன்னோம். இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் மழை, சென்னைக்கும் ஆங்காங்கே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இன்னொரு இடத்துல தென் மாவட்டங்கள் மழை எதிர்பார்த்திருந்தோம் இல்லையா, அந்த மழைப்பொழிவு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கு. திண்டுக்கலுக்கும் கரூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவு, மணப்பாறைக்கும் மேற்கே நல்ல மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது. பொழுதும் பொழிந்து கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு 8-8.5 மணி வரைக்கும் நீடிக்கும், பிறகு செயலிழந்து விடும். இது கிழக்கே வராது. வெப்பச்சலன மழை, காற்று வந்து அதே இடத்துல ரைஸ் ஆகி அப்படியே பெய்யுது, அப்படி நின்றுடும். மேலும் தென் மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். நாளைக்கு பார்த்திங்கன்னா இதே போல் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே இருக்கும். நாளைக்கு தான் 5 தேதி. 6ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களோட பேராவூரணி வரைக்கும் வரலான்னு சொல்லியிருக்கோம், புரியுதுங்களா. 7ஆம் தேதி வாய்ப்பு இல்லை, 8ஆம் தேதியும் வாய்ப்பு இல்லை. 8ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது. சென்னை திருவள்ளூருக்கு தினசரி இருக்கும்போது தாங்க தெரியுது. சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு மீண்டும் மழை தொடங்கி விட்டதுனாலாம். ஆகவே சென்னையிலனா கூட திருவள்ளூருக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தான், ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரத்தோட்டத்துக்கும் வடக்கு பகுதிக்கும் சென்னைக்கும் செங்கல்பட்டு வடக்கு பகுதிக்கும் மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது நாளைக்கும். இப்படி கொஞ்சமாவது இருந்து கொண்டே இருக்கும் அந்த மாவட்டத்தில் எங்காவது ஒரு சில இடங்களில். வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை தொடங்க போதுங்க, வெப்பச்சலன இடிமழை. 9-10 டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கூட வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. 8ஆம் தேதியிலிருந்தே மழைப்பொழிவு தீவிரமாய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து 13ஆம் தேதினை எதிர்பார்த்தோம், முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது மழை, வெப்பச்சலன இடிமழை. காற்று பகுதிக்கு 11ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ வந்துருங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கெல்லாம், ஆக அனைத்து மாவட்டங்களுக்குமே 10ஆம் தேதியிலேருந்தே மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 8ஆம் தேதி ஆங்காங்கே தொடங்கும், 9ஆம் தேதி கொஞ்சம் பரவலாகும், 10ஆம் தேதியே அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 13ஆம் தேதி பரவலாகவே நல்ல மழை பெய்யும், 15ஆம் தேதியிலேருந்து மிகச்சிறப்பான மழைப்பொழிவு இருக்கு. ஆகவே மழைப்பொழிவு வரக்கூடிய 8ஆம் தேதி வரைக்கும் தான்
கொஞ்சம் பரப்புல குறைவாக இருக்கும், எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும். ஆக அறுவடை விவசாயிகள், டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் ஒரு எட்டாம் தேதிக்குள்ள முடிங்க பாருங்க. 9-10 மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். அதே போல வர காற்று பகுதி, அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்போ திண்டுக்கலுக்கும் கரூர் மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பொழிந்து வருகிற நிலையில் அந்த மழை பொழிப்பு மணப்பாறை வரைக்கும் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் கிழக்கே கூட புதுக்கோட்டை மாவட்டம் கூட நுழைந்து கொடுக்கலாம். ஆனால் அது தொடர்ந்து கடலோரம் வரைக்கும் வராது, செயலிழந்துடும். இப்படி நாளைக்கும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே இருக்கும். வரக்கூடிய 6 பேராவூரணி வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் பேராவூரணிக்கு உறுதியில் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லலாம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய 8 கொஞ்சம் அறுவடை முடிங்க, முடிந்த வரைக்கும் பாருங்கள். அதுக்காக அதிலேருந்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்குன்னு நான் சொல்லலை. இரவு நேர மழைப்பொழிவு 8 மேலே டெல்டாவிற்கு இருக்கிறது. இரவு நேர மழைப்பொழிவு டெல்டா மட்டும் இல்லை, அனைத்து மாவட்டங்களுக்குமே 8 மேலே 9 மழைப்பொழிவு கிடைப்பதற்கான சாதக சூழல் உருவாகிட்டு இருக்கு. காற்று பகுதி, கணவாய் பகுதி, அதாவது திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள், ஈரோடு, கரூர் மற்றும் திருச்சி மாவட்ட பகுதிகள், இதெல்லாம் காற்று பகுதிகள். இந்த மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 10 மழை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 11-12 நல்ல மழைப்பொழிவு இருக்கும். ஒதுக்குதல் என்பது படிப்படியாக குறையும். தொடக்கம் 8, தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக, 10 இன்னும் கொஞ்சம் தீவிரமாகும். 12-13 கொஞ்சம் பரவலாகவே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, கணவாய் பகுதி, காற்று பகுதிக்கெல்லாம் 10-11-12 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. எல்லா மாவட்டங்களுக்குமே மழை உண்டு. 8 மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும். 10-11-12 கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும். நாளைக்கு அறிக்கையில் தொடர்ந்து இணைந்தே இருங்க. வரக்கூடிய நாட்கள் அது ஒரு துல்லியம் தெரிய வரும். அதே போல் தென்சின கடற்பகுதிகளுக்கு வரக்கூடிய நிகழ்வு 10 வாக்கில் தென்சின கடற்பகுதி வந்து 11-12 தாய்லாந்து வளைகுடா, சரி மன்னிக்கவும், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் கடந்து வங்கக்கடலுக்கு 15 வாக்கிலே வந்து 15 அது மேற்கு நோக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு வடக்கே புதுச்சேரிக்கு, சரி மன்னிக்கவும், தமிழ்நாட்டுக்கு வடக்கே ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வழியாக கரை கடந்து அரபிக்கடலுக்கு சென்று மீண்டும் அரபிக்கடலில் தீவிரமடைந்து கிழக்கு காற்றை ஈர்க்க தொடங்கும். இதனால் வரக்கூடிய 15 மேலே தொடங்கக்கூடிய மழை 20-21-22 நல்ல தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை 20 வாக்கில் நிறைவடைய போகிற நேரத்தில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கேரளா, கர்நாடகாவிலையும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கொடுத்து பிறகு அந்த மழைப்பொழிவானது, அதாவது அந்த நிகழ்வானது மேற்கு நோக்கி நகரும் பொழுது கிழக்கு காற்றை தொடங்கி கிழக்கு காற்று, தென்கிழக்கு காற்றால் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. ஆக கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு தண்ணீர் தேங்கும் அளவிற்கு மழைப்பொழிவு எப்படின்னா அது வந்து மாத இறுதி தான். ஆனால் அதற்கு முன் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு 8 தொடங்க இருக்கிறது. ஆனால் அது ஒரு சில இடங்களில் நீர் தேங்கும் அளவில் இருக்கலாமே தவிர ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்துல மழை பெய்யுங்கிறத அது வரக்கூடிய நாட்களில் தான் சொல்ல முடியும். ஆனால் வரக்கூடிய 8 டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவு கிடைக்கும். 10 பரவலாகும். 13-14 நல்ல மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். ஆனால் பரவலான மழைப்பொழிவு என்பது சாரல் மழைப்பொழிவாக இந்த மாதம் 20 கிடைக்கக்கூடிய, 21 கிடைக்கக்கூடிய கிழக்கு காற்று சாரல் மழை தான் பரவலாக கிடைக்கும். அது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வடகிழக்கு பருவமழை போல ஒரு குணாதிசயத்தோட கிழக்கிருந்து தென்கிழக்கிருந்து மழைப்பொழிவை வந்து கொடுக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காற்று திசை மாதிரி 27 காற்று முழுமையாக திசை மாதிரி 28-29 வடகிழக்கு பருவமழையாக திரும்பி நவம்பர் டிசம்பர் 2 அதிக மழைப்பொழிவு, நவம்பர் மாதம் 30 டிசம்பர் மாதத்தில் 15 சர்வ சாதாரணமாகவே நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். சாதாரண நிகழ்வும் அதிக மழை தரும், வலுவான நிகழ்வும் ஒன்று உண்டு. ஆகவே மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவை தரும். நல்லா ஒரு புரிஞ்சுக்குங்க, மழை இல்லாத பணிலை கடும் வெயில் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கே திண்டுக்கல் மற்றும் மணப்பாறை, திண்டுக்கல், கரூர் இடைப்பட்ட பகுதியில் மழை இருக்குது. அதேபோல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழை இருக்குது, பெய்து கொண்டிருக்கிறது. சென்னைக்கு இன்னும் நுழையில, ஒதுக்கினாலும் நான் வரக்கூடிய நாட்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். கன்னியாகுமரியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய 8 டெல்டா மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு 9-10-11 கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும், ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். ஆனால் திருப்தியான மழைப்பொழிவு என்பது ஒரு வேதாரண்ய பகுதிக்கோ, தலைங்கையாறு பகுதிக்கோ, அதுமாரி சிதம்பரம் உள்ளிட்ட கிள்ளை உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கெல்லாம் வந்து 15 மேலே ஒரு 20 வாக்கில் நல்ல நீர் தேங்கும் மழை தெரிகிறது. ஆனால் சீரான ஒரு சாரல் மழைப்பொழிவு, சீரான லேசான மிதமான மழைப்பொழிவு, தினசரி நினைக்கக்கூடிய மழைப்பொழிவுலாம் 21 கிடைக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். மாத இறுதியிலிருந்து, அதாவது 28-29 வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும். இதுதான் இப்பொழுதே ஆய்வறிக்கை. காலையில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு ஆய்வறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.